ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு வரும் 26ஆம் தேதி புத்தகமில்லா தினம் கடைபிடிக்கப்படும். பள்ளி கல்வித்துறை உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக முனீஸ்வர்நாத் பண்டாரி நியமனம். கொலிஜியத்தின் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் உத்தரவு. காவல்துறையில் 90% அதிகாரிகள் ஊழல்வாதிகளாகவும் திறமையற்றவர்களாகவும் உள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. திம்பம் மலைப்பாதை காலை 6 மணிக்கு திறக்கப்பட்டு வாகனங்கள் செல்ல அனுமதி. இரவு நேரத்தில் இரு மாநில அரசு பேருந்துகளுக்கு மட்டும் விலக்கு. முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான TRB தேர்வுகள் நாளை முதல் தொடக்கம். தொலை தூரங்களில் மையங்கள் ஒதுக்கப்பட்டதால் தேர்வர்கள் அதிருப்தி. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி. வாக்குப்பதிவு தினத்தன்று மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விளக்கம். உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம். வாக்காளர்களை கவரும் வகையில் நூதன உத்திகளை பயன்படுத்தி வாக்கு சேகரிப்பு. மயிலாடுதுறை நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கம். விரைவில் நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கிற்கு கொண்டு செல்ல விவசாயிகள் கோரிக்கை. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் மேலும் 3592 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பதினொன்று 12 வகுப்பில் இயற்பியல், வேதியியல், உயிரியல் மற்றும் ஆங்கிலம் படித்தவர்களே நீட் தேர்வு எழுத தகுதியானவர்கள் என தேசிய மருத்துவ ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் தேர்தல் தேதியை மாற்றி தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சத்தீஷ்தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் முதல் ஏவுதளத்திலிருந்து வரும் 14ஆம் தேதி காலை 5:59 PSLV-C52 ராக்கெட் விண்ணில் ஏவப்படுகிறது. இஸ்லாமிய பெண்களின் வளர்ச்சியை எப்படி தடுக்கலாம் என புதிய முயற்சியை சிலர் செய்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டில் சிலர் இஜாபுக்காகவும் சிலர் வேட்டிக்காகவும் போராடுவது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் நாடு முக்கியமா அல்லது மதம் முக்கியமா என்று கேள்வி எழுப்பியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அலகில் 3.8 பதிவாகியுள்ளது. மின்சார கார் உற்பத்தியை இந்தியாவில் தொடங்கும் வரை டெஸ்லா நிறுவனத்திற்கு வரி சலுகை கிடையாது என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மடகாஸ்கரை தாக்கிய பட்சிராய் சூறாவளியால் 92 பேர் உயிரிழந்தனர்.
திம்பம் மலைப்பாதை காலை 6 மணிக்கு திறக்கப்பட்டு வாகனங்கள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள திம்பம் மலைப்பாதையில் இரவு நேர வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பன்னாரி சோதனை சாவடியில் பிப்ரவரி 10ஆம் தேதி நேற்று மாலை 6 மணி முதல் இந்த தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. பன்னாரி சோதனை சாவடியில் வனத்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். 9 மணிக்கு வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தினர். தமிழகம் கர்நாடகா இடையே பயணிக்கும் 26 இரு மாநில பேருந்துகளுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டதால் அரசு பேருந்துகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டன. அதேபோல மாநில எல்லையான காரப்பள்ளம் சோதனை சாவடியில் கர்நாடகத்தில் இருந்து வந்த வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன. இரவு நேர தடையால் பன்னாரி சோதனை சாவடியில் வாகனங்கள் வரிசையாக அணிவகுத்து நின்றன. விடிய விடிய காத்திருந்த வாகனங்கள் காலை 6 மணிக்கு பின் புறப்பட்டன. அதேபோல காரப்பாடி சோதனை சாவடியிலும் வாகனங்கள் தமிழகம் வர அனுமதிக்கப்பட்ட நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வனத்துறை மற்றும் போலீசார் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வில் தொலைதூரங்களில் மையங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேர்வர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு வரும் 12ஆம் தேதி சனிக்கிழமை தொடங்க உள்ளது. பாடவாரியாக தேர்வுகள் 20ஆம் தேதி காலை மதியம் என 2 அமர்வுகளில் நடக்க உள்ளன. இந்நிலையில் தேர்வர்களுக்கு சொந்த மாவட்டங்களை விடுத்து வேறு மாவட்டங்களில் மையங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதால் பெண் தேர்வர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தேர்வு மையத்திற்கு காலை 7:30 மணிக்கே வர அறிவுறுத்தப்பட்டுள்ளதும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. 200 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு மையத்திற்கு காலை 7:30 மணிக்கு எப்படி வந்து சேர முடியும் என்றும், மேலும் 8:15 மணிக்கு மேல் ஒருவரையும் அனுமதிக்க மாட்டோம் என்பது கடும் மன உளைச்சலை அளிப்பதாகவும் தேர்வர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வரும் 26ஆம் தேதி அன்று 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு புத்தகமில்லா தினம் கடைபிடிக்க பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பள்ளிகளுக்கு புத்தகங்கள் எடுத்து செல்வதை விடுத்து மாடித்தோட்டம், மூலிகை தாவர வளர்ப்பு, பாரம்பரிய கலைகள் குறித்து புத்தகமில்லா தினத்தன்று பயிற்சி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினத்தில் மாணவர்களுக்கு சிற்றுண்டி, பரிசுப் பொருட்கள் வழங்க 1.2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. புத்தகமில்லா தினத்தன்று ஆசிரியர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், வட்டார கல்வி அலுவலர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. காவல்துறையில் 90% அதிகாரிகள் ஊழல்வாதிகளாகவும் திறமையற்றவர்களாகவும் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. காவல்துறைக்கு அறிக்கைக்கு எதிரான வழக்கு ஒன்றில் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன், காவல்துறையில் தற்போது 10% அதிகாரிகள் மட்டுமே நேர்மையானவர்களாகவும் திறமையானவர்களாகவும் உள்ளதாகவும், ஊழல்வாதிகளாக உள்ள அதிகாரிகளை களைந்து திறமையற்றவர்களுக்கு போதிய பயிற்சி வழங்க வேண்டிய நேரம் இது என தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் பணிகளில் ஈடுபட உள்ள அரசு ஊழியர்களுக்கு தேர்தல் பணிகள் குறித்து 2ஆம் கட்ட பயிற்சி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறையில் தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு வால்பாறை அரசு கலைக் கல்லூரியில் 2ஆம் கட்ட பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமில் வால்பாறை நகராட்சி ஆணையாளர் சுரேஷ் தலைமையில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவலூர் கபிலர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் வாக்குச்சாவடி மையங்களில் பணியாற்ற உள்ள ஆசிரியர்களுக்கு பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தினை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் நேரில் ஆய்வு செய்தார். திருச்சி மாவட்டம் முசிறி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கையாளுதல், மாதிரி வாக்குப்பதிவு நடத்துதல், பின்னர் அதை நீக்கிவிட்டு தேர்தல் நடத்துதல், தேர்தல் ஆரம்பிக்கும் முன்பும் பின்பும் எவ்வாறு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைப்பது, தேர்தலின் போது 1 மணிக்கு 1 முறை வாட்ஸ்அப் மூலம் வாக்குப்பதிவு விபரத்தை தெரியப்படுத்துதல், வாக்குப்பதிவின் போது ஆவணங்களை கையாள்வது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இதேபோல் சேலம், நாமக்கல், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தேர்தல் அலுவலர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி நடைபெற்றது. கேரள மாநிலத்தில் மலை ஏற்றத்தின் போது சிக்கிக்கொண்ட இளைஞரை மீட்பதற்கு சென்னையைச் சேர்ந்த ட்ரோன் நிறுவனம் உதவியிருக்கிறது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம்.
கேரள மாநிலம் பாலக்கோடு பகுதியில் மலையேற்றத்துக்கு சென்ற இளைஞர் தவறி விழுந்து பாறையில் சிக்கிக் கொண்டார். 1000 அடி மலை உயரத்தில் சிக்கிய இளைஞரை மீட்க ராணுவ மற்றும் NDRF மீட்புக் குழு முயற்சி தோல்வியடைந்த பிறகு கேரள அரசு சார்பாக கருடா ஏர்ஸ்பேஸ் நிறுவனத்தை அழைத்தனர். பின்னர் சென்னையை தலைமையகமாக கொண்ட கருடா ட்ரோன் குழு கோவையிலிருந்து கேரளா சென்றது. மலையில் சிக்கிக் கொண்ட நபருக்கு ட்ரோன் மூலம் தண்ணீர் கொடுக்கவும் கயிறு மூலம் ராணுவ குழு மீட்க உதவி செய்து இருக்கின்றனர். ஸோ நம்ம வந்து ட்ரோன்ஸில் ஒரு 6 பாட்டில் வச்சு நம்ம மேலே எடுத்துகிட்டு போனோம். ஸோ எடுத்துகிட்டு போகி ஒரு 400-450 meters ரீச் ஆகிறப்ப சாப்பர் ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் இறக்க சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க NDRF டீம் அண்ட் ஆர்மி டீம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வர வழியில் எங்கேயாச்சும் போட்டுருங்க, நாங்கள் போய் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போட்டுட்டு நம்ம ட்ரோன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இவர் பாபு கர்னல் ரெண்டு பேருமே சாப்பரில் அமிச்சிட்டு ரெண்டு பேரும் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, NDRF as well as ஆர்மி. கடந்த ஆண்டு உத்தரகாண்டில் நடந்த நிலச்சரிவில் சிக்கிய நபர்களை மீட்கவும் கொரோனா தொற்று நேரத்தில் ட்ரோன் மூலம் காவல்துறைக்கு உதவி செய்ததாக கூறுகின்றனர். இதற்காக 300 ட்ரோன்கள் மூலம் 500 பேர் தமிழகத்தில் பணியில் இருப்பதாக மீட்பு குழுவினர் தெரிவித்தனர். உத்தரகாண்ட் ஃப்ளட்ல வந்து NDRF கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ நம்மளோட டீம் பார்த்திங்கன்னா எல்லாமே யங் டீம். ஸோ இனிஷியலாக டக்குன்னு இப்போது இமீடியட்டாக டிப்ளாய் பண்ணுற அளவுக்கு அந்த யங் டீம் இருக்கனால நம்ம இதெல்லாம் பண்ண முடியுது. வணிகமாக பல பணிகளை செய்து வந்தாலும் இயற்கை பேரிடர் அவசர மீட்பு நடவடிக்கைக்கு 7 ஆண்டுகளாக பணிகளை செய்து வருவதாக கருடா ட்ரோன் குழுவினர் தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கமடைவதை தடுக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் தற்போது அனைத்து பகுதிகளிலும் சம்பா நெற்பயிர்கள் அறுவடை பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த 27ஆம் தேதி முதல் மாவட்டம் முழுவதும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யும் பணி தொடங்கியது. இந்த முறை முழுமையாக விவசாயிகள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்து விற்பனை செய்ய உத்தரவிடப்பட்டது. இதனால் முதலில் சில நாட்கள் ஆன்லைன் பதிவு முறையில் சற்று தாமதம் ஏற்பட்டாலும் தற்போது அனைத்து இடங்களில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது. இதனால் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யும் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து வருகின்றன. பல நெல் கொள்முதல் நிலையங்கள் திறந்தவெளி அமைப்பாக உள்ளதால் இங்கு இருப்பு வைக்கப்படும் நெல் மூட்டைகள் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்படும் நிலை உள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். பாப்பிரெட்டிப்பட்டி வாணியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் வாணியாறு நீர்த்தேக்கத்திலிருந்து புதிய மற்றும் பழைய ஆயக்கட்டு பகுதிகளுக்கு வாணியாறு நீர்த்தேக்க திட்ட வரைவு விதிகளின்படி புதிய ஆயக்கட்டு பகுதிகளுக்கு சுழற்சி முறையில் 4 நனைப்புக்கு 65 நாட்களுக்கு 4 ஒன்றுக்கு 325.84 மில்லி கன அடி வீதமும் மீதமுள்ள நீரை பழைய ஆயக்கட்டு நேரடி பாசனத்துக்கு திறந்துவிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வாணியாறு அணையிலிருந்து வினாடிக்கு 325.84 மில்லி கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 10,517 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் பாசன விவசாயிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்ட திருத்தணி காவல் எல்லைக்குட்பட்ட தாடூர் ஊராட்சி மலைப்பகுதியில் பகத்சிங் நகரில் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் குழந்தைகள் கல்வி கற்க நெடுந்தூரம் நடந்து சென்று வரும் நிலையால் பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப ஆர்வம் காட்டுவதில்லை. இந்நிலையில் அனைவரும் கல்வி கற்க வசதி ஏற்படுத்தும் வகையில் குழந்தைகள் பள்ளிக்கு சென்று வர ஷேர் ஆட்டோ சேவையை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் தொடங்கி வைத்தார். மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் ஆட்டோ பயணத்தை தொடங்கினர். சென்னை நங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த 4 வயது சிறுமி தக்ஷின்யா உலக நாடுகளின் நாணயங்களின் பெயர்களை சொல்லி கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து அசத்தியுள்ளார். பெற்றோர்கள் உலக நாடுகளின் பெயர்களை சொல்ல சொல்ல அச்சிறுமி அவற்றின் நாணயங்களின் பெயர்களை கூறுகிறார்.
20 franc. Cambodia. Cambodia. Canada. Canada. Dollar. Chilean peso. China. Yuan. Colombia. Colombian peso. Cuba. Cuban peso. Cyprus. Euro. Denmark. Dance crown. Ecuador. USA. Egypt. Egyptian pound. Estonia. Euro. Ethiopia. Ethiopia. India. Rupee. Indonesia. Rupiah. Iran. Real. Israel. Israel cycle. Italy. Euro. Japan. N. Kenya. Sling. கிட்டத்தட்ட 4 நிமிடங்களில் நாணயங்களின் பெயர்களை கூறியது இவரின் முதல் சாதனை என்று தெரிவிக்கும் பெற்றோர் ஒரு வயதிலிருந்தே அதிக ஞாபக சக்தி இருப்பதை தாங்கள் கண்டுபிடித்ததாகவும் தெரிவிக்கின்றனர். தக்ஷிணியா வந்து இன்னைக்கு ஒரு உலக சாதனை புரிஞ்சிருக்காங்க. அது என்னன்னா உலகத்தில் உள்ள எல்லா கண்ட்ரீஸோட நேம் சொன்னால் அதோட கரன்சி ஸ்பெல் பண்ணுவோம். சே இப்போ இந்தியான்னு சொன்னால் ருப்பி அப்படின்போம், யூஎஸ்ஏ அப்படின்னு சொன்னால் டாலர் அப்படின்போம். இந்த டேலண்ட் வந்து அவங்களுக்கு வந்து 1 இயர்ஸில் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். ஒரு வயசாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிராஸ்பிங் பவர், ஒரு மெமரி பவர், எது சொன்னாலும் டக்குன்னு புரிஞ்சுட்டு அதை திரும்பி ரீக்ரியேட் பண்ணுற டேலண்ட் இருந்துச்சு. அதை நாங்கள் ஒரு வயசில் ஐடென்டிஃபை பண்ணோம். இப்போ 1 மாதமாக நாங்கள் பயிற்சி கொடுத்து இந்த உலக சாதனை அவங்க பிடிச்சிருக்காங்க. இதை வந்து கலாம் வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து இதை அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ ஹி ஹஸ் கிரியேட்டட் அன் வேர்ல்டு ரெக்கார்ட். உலகத்தில் உள்ள எல்லா கண்ட்ரீஸும் 4:40 சொல்லி அவங்க இவரின் இந்த திறமையை மேலும் ஊக்குவித்து கூடுதல் பயிற்சி அளிக்கப் போவதாகவும் நிகழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். இதுதான் இவளோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு. இது போல மேலே மேலே சாதனைகள் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். இவ கண்டிப்பாக இன்னும் நல்லா பண்ணுவா. திம்பம் மலைப்பாதையில் இரவு நேர போக்குவரத்திற்கு தடை விதித்ததை கண்டித்து பன்னாரியில் மலை கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உத்தரவிடுக்கின்ற கோட்டுக்கு எதிராக நம்ம சத்தியமங்கலம் பன்னாரி அம்மன் கோயில் அருகில் நம்ம தாளவாடி ஒன்றியத்தில் அனைத்தும் விவசாய பிரிவு மக்கள், கிராம மக்கள், அனைத்து கட்சிக்காரர்கள் அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்படுத்திக் கொடுக்கின்றோம். தடுக்காதே, 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 தடுக்காதே. திம்பம் மலை சாலையிலே, திம்பம் மலை சாலையிலே, திம்பம் மலை சாலையிலே, திம்பம் மலை சாலையிலே போக்குவரத்தை தடுக்காதே, போக்குவரத்தை தடுக்காதே, போக்குவரத்தை தடுக்காதே, போக்குவரத்தை தடுக்காதே. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாளவாடி திம்பம் மலைப்பாதையில் இரவு நேர போக்குவரத்திற்கு தடை விதிப்பதன் மூலம் தாளவாடி மலைப்பகுதி, ஆசனூர் மலைப்பகுதி மற்றும் கேரமாளம் மலைப்பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் தனித்தீவாக மாறும் அபாயம் உள்ளதாக மலை கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மலைப்பாதையில் உள்ள ஒரு கிராமத்தில் இருக்கேன், பெஜிலட்டிங் ஒரு கிராமம். இது பொறுத்தளவு வந்து இங்கே இப்போ நான் ஒரு விவசாயி தான். விவசாயிக்குள்ளே வந்து யானைக்கு புளிக்கு எல்லாம் 3 மாதம் ஒரு பயிரிட்டு அதை விளைச்சி எடுத்து வர்றதுக்குள்ளே எனக்கு ஒரு இதாக இருக்குது. அதில் வந்து இப்போ இது சொல்லியிருக்காங்களே, இதேமாதிரி எடுத்து வந்து ஒரு நடுவழி நிப்பாட்டினா அப்புறம் நான் இங்கே போய் விற்கிறது இல்லை விற்பனை செய்கிறது. இப்போ மேட்பாளையம் மண்டி அது நைட் 8 மணி வரைக்கும் இதை ஓப்பன் சொல்கிறாங்க. அது அப்புறம் இதேமாதிரி எல்லாம் ஏன் இப்படி பண்ணுறதுன்னு புரியல. 27 கொண்டை ஊசி வளைவில், கொண்டை ஊசி வளைவுங்கும் போதே வாகனங்கள் எல்லாமே ஸ்லோவாக தான் போகுங்க. அதாவது பன்னாரியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு மட்டும்தாங்க ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய அளவுக்கு சான்சஸ் இருக்குங்க. 12 மணி நேரத்தில் எல்லா வெஹிக்கல்ஸும் கிராஸ் பண்ண முடியும்னா அது சான்சஸ்ஸே இல்லைங்க. அப்போ இப்போ போட்டிருக்கிற உத்தரவு பார்த்திங்கன்னா முற்றிலும் அது தவிர்க்கக்கூடியது. தாளவாடி ஆசனூர் பகுதிகளில் விவசாயமே பிரதான தொழிலாக உள்ளது. எனவே அங்கு விளைவிக்கும் விவசாய பொருட்கள் திம்பம் வழியாகவே இப்பகுதி மக்கள் தமிழக மாவட்டங்களுக்கும் கர்நாடக மாநிலத்திற்கும் எடுத்து செல்கின்றனர். எனவே விவசாய பொருட்கள் பறித்து தேக்கமடையாமல் கொண்டு செல்ல வேண்டிய சிக்கல் இவர்களுக்கு ஏற்பட்டுள்ளதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என தெரிவிக்கின்றனர். பெங்களூருக்கு இங்கே பன்னார் வழியே போகிறதும் எங்களுக்கு பக்கம், மைசூர் போகிறதும் இதுதான் பக்கம். இது ஒசூர் வழியாகவும் அந்த வழியே போக முடியாது, அது இப்போ தூரம் அதிகம். அப்போ வந்து எங்களுக்கு விளைபொருளுடைய விலைகள் வந்து பாதிக்கப்பட்டு விவசாயி பாதிக்கப்படுவாங்க. தமிழக கர்நாடக எல்லை பகுதிகளில் அமைந்துள்ள தாளவாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விவசாயமே பிரதான தொழிலாக உள்ளது. மாலை நேரங்களிலும் அதிகாலை நேரங்களிலும் விளைபொருட்களை மற்ற இடங்களில் உள்ள சந்தைகளுக்கு எடுத்து சென்று வியாபாரம் செய்து வரும் விவசாயிகள் இரவு நேரத்தில் விதிக்கப்பட்டுள்ள தடையால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கும் என வேதனை தெரிவிக்கின்றனர். புதிய செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. திம்பம் மலைப்பாதை மூடலால் சரக்கு வாகனங்கள் இரவு நேரங்களில் அனுமதிக்கப்படாது என்ற அறிவிப்பால்
வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் பன்னாரி ஆர்டிஓ சோதனை சாவடியில் சரக்கு வாகனம் ஒன்றுக்கு 100 ரூபாய் லஞ்சம் பெற்று வாகனங்கள் அனுமதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் குறிப்பாக பிரசவ வார்டுகளில் போதுமான மருத்துவர்கள் நியமிக்கப்படுவதை உறுதி செய்யும்படி தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் கடலூர் மாவட்டம் கலர்குப்பத்தைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண் பிரியா விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார். அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறந்த நிலையில் வயிற்றில் பஞ்சை வைத்து தைத்ததால் அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இதுகுறித்து விசாரணை முடிவடைந்த நிலையில் மருத்துவ சேவை குறைபாடு காரணமாக உயிரிழந்த பெண்ணுக்கு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி குடும்பத்திற்கு ஏற்பட்ட இழப்பிற்காக 14,50,000 ரூபாயை இழப்பீடாக வழங்க தமிழக அரசுக்கு மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள கள்ளிப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணி நேரில் சென்று மருத்துவர் மற்றும் செவிலியர்களிடம் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்து நோயாளிகளுக்கான அடிப்படை வசதிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து கொண்டையம்பாளையம் ஊராட்சி பகுதியில் உள்ள நியாய விலை கடையில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் அங்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் தரமாக உள்ளதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் கொண்டையம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட இரட்டைப்பள்ளம் ஏரியில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டத்தில் கோவில் பாதுகாப்பு படையில் சிறப்பு காவலர் பணியிடங்கள் முன்னாள் படை வீரர்களை கொண்டு நிரப்பப்பட உள்ளது. இந்நிலையில் கீழவளவு அருகே உள்ள மந்தை கருப்பசாமி கோவில், கல்லழகர் கோவில், திருமோகூர் காளமேக பெருமாள் கோவில், பத்ரகாளியம்மன் கோவில், சுந்தர மகாலிங்க சுவாமி கோவில் ஆகிய 8 கோவில்களில் காலியாக உள்ள 19 பணியிடங்களுக்கு விருப்பமுள்ள முன்னாள் ராணுவ வீரர்கள் விண்ணப்பிக்கலாம் என மதுரை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். விண்ணப்பிக்க விரும்பும் முன்னாள் ராணுவ வீரர்கள் அடையாள அட்டை, படைவிலகல் சான்று, புகைப்படம் மற்றும் கல்வி சான்றிதழ் உள்ளிட்டவற்றுடன் நேரில் விண்ணப்பிக்கலாம் என மதுரை மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். குன்னூரில் தனியார் பள்ளியில் உள்ள சமையல் அறைக்குள் கரடி ஒன்று புகுந்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் சமீப காலமாக கரடிகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது. தேயிலை தோட்டங்களிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் சர்வசாதாரணமாக உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் குன்னூர் அருகே சேலாஸ் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் புகுந்த கரடி அங்கிருந்த சமையல் அறையில் இருந்த உணவுகளை தின்றுவிட்டு சென்றது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறை அதிகாரிகள் கரடியின் நடமாட்டம் குறித்து ஆய்வு செய்தனர். விரைவில் இந்த கரடியை பிடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாகவும் வனத்துறையினர் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து செம்பியநல்லூர் கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலர் பல்வேறு பணிகளுக்கு லஞ்சம் எவ்வளவு வாங்குகிறார் என்பது குறித்த விலைப்பட்டியல் பேனரை சில நபர்களால் கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு வைக்கப்பட்டது. இது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியதை அடுத்து 1 மணி நேரத்திலேயே பேனர் அகற்றப்பட்டது. விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி வந்த அரசு பேருந்தில் 20 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவர் பிறந்து 11 நாளான கைக்குழந்தையுடன் ஏறியுள்ளார். அப்போது அவருக்கு பேருந்தில் இருக்கை இல்லாததால் பக்கத்து இருக்கையில் அமர்ந்திருந்த ஒரு பெண்ணிடம் கைக்குழந்தையை மட்டும் கொடுத்துவிட்டு நின்றிருந்தார். சிறிது தூரம் பேருந்து சென்றவுடன் அந்த இளம்பெண் திடீரென்று காணாமல் போயுள்ளார். இதனால் கைக்குழந்தையுடன் தவித்த அந்த பயணி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். அரியாங்குப்பத்தில் உள்ள குழந்தைகள் நல குழுவின் மூலம் தனியார் குழந்தைகள் நல காப்பகத்தில் அந்த குழந்தை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கடந்த 4 நாட்களுக்கு முன்பு இதேபோன்று சென்னையிலிருந்து புதுச்சேரி வந்த பேருந்தில் வாலிபர் ஒருவர் குழந்தையை பயணி ஒருவரிடம் கொடுத்துவிட்டு சென்ற சம்பவம் நிகழ்ந்த நிலையில் அதேபோன்ற சம்பவம் மீண்டும் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. குமரி கடல் பகுதியின் மேல் நிலவும் கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தென் தமிழக கடலோர மாவட்டங்கள்
டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்கள் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் பகுதியின் மேல் நிலவும் கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக பதவி வகிக்கும் நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரியை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மேகாலயா உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டதை அடுத்து அலகாபாத் உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதியான முனீஸ்வர்நாத் பண்டாரி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக மாற்றப்பட்டார். கடந்த ஆண்டு நவம்பர் 22 சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். அன்று முதல் சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக அவர் பதவி வகித்து வரும் அவரை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது. இந்த பரிந்துரையை ஏற்ற குடியரசுத் தலைவர் நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரியை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் 1வது வார்டு பெரியார் நகர் பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் குடிநீர் வசதி இல்லாமல் பல ஆண்டுகளாக தண்ணீருக்காக வெகு தூரம் சென்று வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அப்பகுதி பொதுமக்களே குடிநீர் குழாய் இணைப்பில் குழாய் அமைக்கும் பணிகளை மேற்கொண்டுள்ளனர். இதையடுத்து வந்த நகராட்சி அதிகாரிகள் அனுமதி இல்லாமல் குழாய் இணைக்கக்கூடாது என்று கூறி அதனை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் நடைபெற உள்ள உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இங்க வந்து குழா தண்ணி இல்ல, நாங்க ஒரு முயற்சி பண்ணி ஒரு குழா போட்டு சரி பண்றதுக்கு நகராட்சில இருந்து ஆளுங்க வந்தாங்க உடைக்கிறதுக்கு. ஏன் எத்தனை நான் எங்க கிளை இன்ஃபார்ம் பண்ணாம நீங்க போட்டீங்க, நாங்க 100க்கு மேல உங்ககிட்ட மனு குத்துக்கிறோம், நீங்க வந்து எங்களுக்கு எதுவுமே செய்யல. நாங்க ஒரு வீட்டுக்கு கலெக்ஷன் பண்ணி சொந்த உழைப்புல போட்டதை நீங்க உடைக்க வரீங்களா? இன்னைக்குமேட்டு எங்களுக்கு இந்த குழா உடைக்கவோ இந்த குழாவை நிராகரிக்க வந்தாங்கன்னா யாருன்னா ஓட்டு போட மாட்டோம். இனிமே இந்த குடிநீர் தராத அரசு எங்களுக்கு இனி தேவையில்லை. இனிமே உங்களுக்கு எதுக்கு எங்க ஓட்டு? ஆண்டிப்பட்டியில் மனைவிக்காக மேளதாளங்கள் முழங்க குத்தாட்டத்துடன் வாக்குகள் சேகரித்த கணவரின் செயல் கான்பூரை கவர்வதாக அமைந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் பேரூராட்சியில் 1வது வார்டில் போட்டியிடும் வேட்பாளர் நாகராஜன் அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த கட்டிட தொழிலாளியிடம் கட்டிடம் கட்ட உதவி செய்து நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். வடபழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 257 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மோசடி செய்த விவகாரத்தில் வேளச்சேரி சார்பதிவாளர் உள்ளிட்ட 4 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. வடபழனி ஆண்டவர் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சுமார் 10 ஏக்கர் நிலம் மற்றும் அருகில் இருக்கும் 14 ஏக்கர் நிலத்தை முறைகேடாக தாம்பரம் சார்பதிவாளராக இருந்த விவேகானந்தன் கடந்த 2017 பத்திரப்பதிவு செய்தது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து இந்த மோசடி விவகாரத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு இழப்பு ஏற்படுத்தும் வகையிலும் பத்திரப்பதிவுத்துறை விதிமுறைகளை மீறி முறைகேட்டில் ஈடுபட்ட சார்பதிவாளரும் மோசடியில் தொடர்புடைய விழுப்புரத்தைச் சேர்ந்த கந்தசாமி கவுண்டர் மற்றும் மகன்கள் மணி, ரமேஷ் ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஊழல் தடுப்புச் சட்டம், கூட்டு சதி, மோசடி ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.